Hello children, we are going to see 5th standard science lesson 4, science in everyday life. In this lesson we are going to see about scientists from Tamil Nadu and understand the reason for blue appearance of the sky, then differentiate reversible and irreversible process, then get awareness about waste materials. Introduction. Science has helped us to find solution to many of our problems. It has shaped our daily life also. The world we are living in is not the same as before. It is changing every day, in fact every hour. We see lot of changes around us. Some of them are reversible and some of them are irreversible. Irreversible changes like burning of waste pollute our home and school environment. We need to know about waste management and proper disposal of waste. Let us study about them in this lesson. Science pathina nariya problems ku vandu solution kandupidichirukku. இப்போ நம்ம இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முந்தைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தினம் தினம் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் சொல்கிறத விட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளை சுற்றி நிகழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரிவர்சபிளும் ஒரு சிலது வந்து இர்ரிவர்சபிள்னு சொல்கிறாங்க. இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பேர்னிங் ஆஃப் வேஸ்ட்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வந்து பொல்யூட் பண்ணுது வீட்டையும் சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலையும் இந்த ஸ்கூல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஹேஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் கேன் பி சீன் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர்ஸ். Tamil Nadu has produced many scientists who have contributed to world of science. The following table gives the names of some of the scientists from Tamil Nadu and their contributions. Scientific concepts la pathina and the Tamil literature la nariya paakalam appdin solranga. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட பங்களிப்பை அழைச்சிருக்காங்க. யார் யாருன்றத பார்க்கலாம் வாங்க. நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் தேர் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன் மீன்ஸ் அ லார்ஜ் இன்க்ரீஸ் இன் க்ராப் ப்ரொடக்ஷன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். பசுமை புரட்சின்னு சொல்லலாம். தென் ஸ்ரீனிவாச ராமானுஜம். அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறார். என்னது காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் தட் கேன் பி டிவைடட் பை நம்பர்ஸ் அதர் தென் இட் செல்ஃப் அண்ட் ஒன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு எண். வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் டிபார்ட்மெண்ட் பயாலஜி. Contribution structure of ribosome. Ribosome means a minute particle consisting of RNA and associated proteins found in large numbers in cytoplasm of living cells. Dr. APJ Abdul Kalam, Department Aeronautical Engineering. Contribution missile development. மிசைல் டெவலப்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் அந்த ஏவுகணை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் பங்களிப்பு அளிச்சிருக்கிறாரு. சர் சி வி ராமன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். கான்ட்ரிபியூஷன் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் மீன்ஸ் லைட் அக்கரிங் அட் வைட்லி ஸ்பேஸ்டு. தமிழில் எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா ஒளிச்சிதறல். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமனை பற்றி பார்க்கலாம். சர் சி வி ராமன் 1888 to 1970. சந்திரசேகர வெங்கட ராமன் வாஸ் போர்ன் ஆன் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு ஆன் 7th November 1888. இன் 1904 ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரி அட் பிரசிடென்சி காலேஜ் சென்னை. ஹீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் கோல்ட் மெடல் இன் ஃபிசிக்ஸ். In 1907, he got his Master of Science, MSc, degree from University of Madras.
So C.V. Raman won the Nobel Prize in Physics in the year 1930 for his work in scattering of light. In 1954, he was awarded the Bharat Ratna. Sir C.V. Ramanoda mulu per pathina Chandra Shekhara Venkata Raman. அவர் எப்போ பிறந்தாரு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில எப்போ பிறந்தாரு பாத்தீங்கன்னா 7th November 1888. அவர் எப்போ முடிச்சிருக்கிறாரு அவரோட பிஏ பாத்தீங்கன்னா 1904 அப்போ வந்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுல வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, பிசிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி வந்து 1907 முடிச்சிருக்கிறாரு. எங்கன்னா பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். பிஏ வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சிருக்கிறாரு. எம்எஸ்சி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல படிச்சிருக்கிறாரு. இவரை வந்து பாத்தீங்கன்னா 1930ல பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. எதுக்காக பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வாஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங்னா என்ன, ஒளிச்சிதறல் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1954ல பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காரு. ப்ளூ அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை. ஒன் டே இன் சம்மர் ஆஃப் 1921, சார் சிவி ராமன் வாஸ் ஆன் த டெக் ஆஃப் அ ஷிப் சைலிங் இன் த மெடிடேரியன் சி. ஹி வாஸ் அப்சர்விங் த ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை அண்ட் ஸ்டார்டட் ரீசனிங் இட். ஹி கன்க்ளூடட் that sunlight is scattered by the gases and particles present in the air. The white light we see is composed of different colors such as violet, indigo, blue, green, yellow, orange and red. Vidyar, among these colors blue is scattered more. Because of this reason sky appears blue most of the time. During the sunrise and sunset, rays have to be traveled long distance. As they travel, all other colors except red are scattered. So, sky appears red at sunrise and sunset. ஒரு நாள் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ன சம்மர்ல எப்போ பார்த்தீங்கன்னா 1921. அப்போ என்னாச்சுன்னா சார் சிவி ராமன் ஷிப்ல போயிட்டு இருக்கிறாரு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிடேரியன் சீ கிட்ட போயிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன அப்சர்வ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீசன் பண்ணுறாரு. அந்த சன்லைட்லேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த கதிர்வீச்சு வருது இல்லையா, அது வந்து சன்லைட் இஸ் ஸ்கேட்டர்ட் பை கேசஸ். ஒளிச்சிதறல் எதனால் ஆகுது பார்த்தீங்கன்னா பை கேசஸ் அண்ட் பர்டிகல்ஸ். காற்றில் வந்து ஒரு சில கேசஸும் பர்டிகல்ஸும் இருக்குது. The white light we see composed of. Composed means அதிலிருந்து உருவாகுது, என்னென்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உருவாகுது, என்னென்ன கலர், இந்த விப்யார்ன்ற ஒரு 7 கலர்ஸ். இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இஸ் ஸ்கேட்டர்டு மோர். ப்ளூ தான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிங் சன்ரைஸ், சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் டு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ். அந்த ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஒரு சில கலர்ஸ், அதர் கலர்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது. அதனால தான் ஸ்கை அப்பியர்ஸ் ரெட் அட் சன்ரைஸ். சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஸ்கை வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Do you know, National Science Day is celebrated on 28th of February in order to commemorate the invention of the Raman effect by Sir Chandrasekhara Venkata Raman on the same day in the year 1928. 28th February என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே. எதுக்காக பார்த்தீங்கன்னா ராமன் எஃபெக்ட் அப்படின்றத இன்வென்ட் பண்ணுறாரு சார் சிவி ராமன். அதுக்காக அதை கமெமரேட் அப்படின்னா ஞாபகார்த்தமாக, ஞாபகத்தை ஏற்படுத்துறதுக்காக, அதை கொண்டாடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1928. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி பார்க்கலாம். 1931 to 2015. அபுல் பக்கீர் ஷைனுலாப்தீன் அப்துல் கலாம் வாஸ் அன் ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா அபுல் பக்கீர் ஷைனுலாப்தீன் அப்துல் கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே. He was born on 15th October 1931 in Rameshwaram, Tamil Nadu. He got his Bachelor of Science degree from St. Joseph College, Tiruchirappalli in 1954. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா 15th October 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தான் பிறந்தாரு. அவர் வந்து அவரோட ஸ்டடிஸ் பிஎஸ்சி எங்கே முடிச்சார பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ், எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி இன் 1954. 1960 பார்த்தீங்கன்னா ஹி காட் டிகிரி இன் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் எந்த எங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஹி இன்வால்வ்ட் இன் இந்தியாஸ் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் தஸ் கம் டு நோன் அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அவர் எதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மிசைல் டெவலப்மெண்ட், ஏவுகணை வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஹி ஆல்சோ சர்வ்ட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்டா இருந்திருக்காரு நம்ம இந்தியால. எப்போ வந்து பாத்தீங்கன்னா 2002 2007 வரைக்கும். வைட்லி ரெஃபர் டு அஸ் பீப்புள்ஸ் பிரசிடென்ட், பீப்புள்ஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க இவர். ஹி வாஸ் அவார்டட் பத்மபூஷன், 1981 பாத்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பத்ம விபூஷன் அவார்ட் பாத்தீங்கன்னா 1990 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாரத் ரத்னா விருது பார்த்தீங்கன்னா 1997 கொடுத்துருக்காங்க. இவர் எழுதின ஒரு சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020 அண்ட் இக்னைட்டர் மைண்ட்ஸ். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், சேஞ்ச் இஸ் த டிரான்சிஷன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். வி சி மெனி சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், சேஞ்ச் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்டான்ஸ்ல இருந்து இன்னொரு இதுக்கு போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச்னு சொல்றாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா வி சி சேஞ்சஸ் இன் டே, பகல்ல நைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சேஞ்சஸ். அதுக்கு அதே மாதிரி சம்மர்ல நிறைய சேஞ்சஸ் ஆகும், வின்டர்ல நிறைய சேஞ்சஸ் ஆகும். தென் க்ரோத் ஆஃப் ட்ரீ, அந்த ட்ரீ வரதுல, அதுக்கப்புறம் ரைப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் பழுக்கிறதுல, ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ், லீவ்ஸ் இலையுதிர் காலம், அதெல்லாம் சொல்றேன் இல்லையா, நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஹைட்டு வெயிட் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுவும் ஒரு சேஞ்சஸ் தான். தென் க்ரோத் ஆஃப் அவர் ஹேர், நெயில், இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் தான். நீங்கள் வளர வளர உங்கள் ஹைட்டு கூடுது, வெயிட்டு கூடுது, உங்கள் ஹேர் நெயில்ஸ்லாம் வந்து கூடவே வளர்ந்துட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம, சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 2 types கிளாஸிஃபை பண்ணான்னு சொல்கிறாங்க. ஒன்று ரிவர்சிபிள் சேஞ்சஸ், இன்னொன்று இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள் சேஞ்சஸ், ரிவர்சபிள் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாட் வாட்டரை வந்து கூல் பண்ணால் என்ன ஆகுது, ஐஸாக மாறுது. அதே ஐஸு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா என்ன ஆகுது, ஹீட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா வாட்டராக மாறிடுது. இதை வந்து ரிவர்சபிள் சேஞ்சஸ், வாட்டர் வந்து ஐஸ் கியூபாக மாறுறதும் ஐஸ் கியூப் வந்து மறுபடியும் திரும்ப வாட்டராக மாறுறது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்சபிள் சேஞ்சஸ், changes which can be reversed or called reversible changes. இது reversed, so reversible change. If you keep water in the freezer for some time, it is transformed into ice. If it is taken out, it becomes water again. This is the reversible change. Activity 1, take an elastic band எடுத்துக்க சொல்றாங்க. தென் ஸ்ட்ரெச்சிங் டு மேக்ஸிமம், எவ்வளோக்கு எவ்வளோக்கு அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அது பண்ண சொல்கிறாங்க, பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. வாட் டு யூ அப்சர்வ், தென் கட் இட் டு பீசஸ், அதை என்ன சொல்கிறாங்க, பீசஸாக கட் பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ கெட் பேண்ட் பேக் அகைன், ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எலாஸ்டிக் பேண்டை ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆகும், ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இது பண்ணாது ரப்பர் பேண்டு பேண்டாக தான் இருக்கும், அதே நீங்கள் பீசஸாக கட் பண்ணிட்டா அது என்ன ஆகும், பேண்ட் திரும்ப கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் ரிவர்சிபிள் சேஞ்ச், திஸ் இஸ் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பலூனை ப்ளோ பண்ண சொல்கிறாங்க. யூ கேன் சி தட் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த பலூன்,
Now let's the air escaped from the balloon. What do you observe? Now blow it into its full size and prick it with the tip of pin. It is burst. Can you get the balloon back? First ஒரு balloon blow பண்ண சொல்றாங்க. அது ஒரு ஷேப்பா இருக்கும் இல்லையா? அதே வந்து ஒரு பின்ல வந்து prick பண்ண சொல்றாங்க. என்ன ஆகும்? balloon வந்து burst ஆயிடும். விடுஞ்சிரும். திரும்பி அந்த balloon கிடைக்குமா? கிடைக்காது. இதுதான் என்ன சொல்றாங்க? irreversible change. நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து நம்ம என்னென்ன டிஃபரன்சஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ரிவர்சபிள்னா என்ன, இரிவர்சபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு டேப்லர் கொள மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன, இரிவர்சபிள் சேஞ்ச்னா இன்ரிவர்சபிள் சேஞ்ச் சப்ஸ்டான்ஸ் டேர்ன் இட் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். ஒரிஜினல் பொசிஷன்ல தான் இருக்கும் அது. வாட்டர் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, கூல் பண்ணா அது ஐஸ் கியூபா மாறும். இன்கேஸ் அது வந்து அந்த ஐஸ் கியூபை வந்து ஹீட் பண்ணால் அது வாட்டராக மாறும். ஸோ ஒரிஜினல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் இரிவர்சிபிள் சேஞ்சில் சப்ஸ்டான்ஸ் கேன் நாட் சேஞ்ச் இட் ஒரிஜினல் ஸ்டேட். ஒரிஜினலாகவே இருக்காது அது. அதான் பேப்பரை பேர்ன் பண்ணால் ஆஷ் ஆகிடும், சாம்பல் ஆகிடும், அது திரும்ப கொண்டு வர முடியாது பேப்பரை. ஸோ தட் இஸ் இரிவர்சிபிள் சேஞ்ச். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் டு நாட் சேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் வில் சேஞ்ச். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் இர்ரிவர்சபிள். வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் ஆர் என்வாயன்மெண்ட். வேஸ்ட் ஆர் சப்ஸ்டான்ஸ் விச் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் ப்ரைமரி யூஸ். இட் இஸ் ஒர்த்லெஸ், டிஃபெக்டிவ், ஆஃப் நோ யூஸ். தே ஆர் அன்வான்ட் அண்ட் அன்டிசைரபிள் மெட்டீரியல்ஸ். வேஸ்ட்னா என்ன? எதனா ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் வில் பி டிஸ்கார்டட். டிஸ்கார்டட் மீன்ஸ் ஆஸ் நோ லாங்கர் யூஸ், நிராகரித்தல். தென் ஒர்த்லெஸ். ஒர்த்லெஸ் மீன்ஸ் ஹேவிங் நோ ரியல் வேல்யூ ஆர் நோ யூஸ். டிஃபெக்டிவ், ஒரு குறைபாடு இருக்கிறது. நோ யூஸ்னால் எதுவுமே யூஸ் யூஸே ஆகாது வேஸ்ட்னா. தே ஆர் அன்வான்ட், தேவையில்லாதது. தென் அன்டிசைரபிள் மெட்டீரியல் மீன்ஸ் நம்மளுக்கு அந்த பொருள் தேவைப்படாது, விரும்பத்தக்காத பொருள் வேஸ்ட்னா. இந்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா வே டூ டெல் பி கேட் கிளாஸ்ஃபைட் இன் டூ டைப்ஸ். வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் அஸ் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் டிஸ்போஸ் ஃப்ரம் ஹோம் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ வீட்டிலிருந்து வர வேஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. இந்த சாலிட் வேஸ்ட்லாம் டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா, வெளியில் எடுத்து போடுறோம் இல்லையா, அதை வந்து எங்கேருந்து எடுத்து போடுறோம்? ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், வீட்டிலேருந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்து போடுறோம். கம்ப்ரைசஸ் ஆஃப் கார்பேஜ் அண்ட் ரப்பிஷ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, சாலிட் வேஸ்ட் பாட்டில், கேன்ஸு, கிளாத்திங்கு, இந்த ஃபுட் பேக்கிங்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ட்ரிம்மிங்ஸ். அந்த ட்ரிம்மிங்ஸ் மீன்ஸ் இந்த கட் பண்ணி போடுறோம் இல்லையா, அதெல்லாம். தென் வி கேன் கிளாஸிஃபை த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் ஆஸ் பிலோ. ஆர்கானிக் வேஸ்ட். ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்னன்றது பார்க்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன? கிச்சன் வேஸ்ட். கிச்சனில் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸு, லீவ்ஸு, ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட். அண்ட் டாக்ஸிக் வேஸ்ட். டாக்ஸிக் வேஸ்ட் மீன்ஸ் நச்சு கழிவுகள். அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓல்ட் மெடிசன்ஸு, அந்த பெயிண்ட்டு, கெமிக்கலு, பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் கண்டெய்னர்ஸ், பேட்ரிஸ், இதெல்லாம் வந்து டாக்ஸிக் வேஸ்ட், நச்சுக்கழிவுகள்னு சொல்லலாம். ஆர்கானிக் வேஸ்ட் எதை சொல்கிறோன்னா, இதை வந்து கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரமாக்கலாம். பட் டாக்ஸிக் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நச்சு கழிவுகள், இதை எதுவுமே பண்ண முடியாது. ரீசைக்கிளபிள் வேஸ்ட். பேப்பர், கிளாஸு, மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட்னா கிளாத், சாயில் வித் பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ், இந்த கரைப்பட்டிருக்க கிளாத் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாலிட் வேஸ்ட். தென் இ வேஸ்ட். இ வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பார்ட்ஸு, எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸு, செல்ஃபோன் பார்ட்ஸு, சிஎஃப்எல் பல்ப்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இ வேஸ்ட். Do you know 40 million tons of electronic waste is generated every year worldwide? E-waste comprises 70% of our overall toxic waste. E-waste contains hundreds of substances of which are many are toxic.
பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் டன்ஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து ஒன்ஸ் இன் இயர் வந்து இது பண்ணுறாங்க, டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இ வேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 70% ஓவராலாக பார்த்தீங்கன்னா 70%ஏ இ வேஸ்ட். இந்த இ வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்டான்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் விச் மெனி ஆர் டாக்ஸிக். டாக்ஸிக்னா என்னது? பாய்சன், நச்சு, நச்சு கலந்தது. வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், யூலி மெனி வேஸ்ட் மெட்டீரியல் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த்ரோ அவே மெனி திங்ஸ் இன் த ஸ்கூல் கேம்பஸ். இஃப் தே ஆர் நாட் கலெக்டட் அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்லி, யுவர் என்வாயன்மெண்ட் வில் பி பொல்யூட்டட். பேப்பர்ஸ், பென் அண்ட் பேட்ஸ், சாக்லேட் கவர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபவுண்ட் இன் ஸ்கூல் என்வாயன்மெண்ட். த சிங்கிள் மோஸ்ட் காமன் மெட்டீரியல் ஜென்ரேட்டட் இன் ஸ்கூல்ஸ் இஸ் ஃபுட் வேஸ்ட். ஃபுட் இஸ் நாட் ஓன்லி வேஸ்ட் பட் ஆல்சோ த்ரோன் அவே எவ்ரிவேர், மேக்கிங் யூர் சரௌண்டிங் அன்கிளீன். நிறைய வேஸ்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம்ஸ்லேயும் சரி ஸ்கூல் கேம்பஸ்லேயும் பார்க்கலாம். இஃப் தே ஆர் அது ஒழுங்காக நம்ம கலெக்ட் பண்ணாமல் இல்லை சரியாக டிஸ்போஸ் பண்ணலன்னா நம்ம நம்ம சுற்று இருக்கிற பகுதி என்ன ஆகும்? பொல்யூட் ஆகிடும். நிறைய வேஸ்ட் என்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் அந்த பேப்பர்ஸு, பென்னு, பிளேட்ஸு, சாக்லேட் கவர்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும். முக்கியமான இந்த காமனாக வந்து என்ன மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட்டு தான். ஃபுட் வந்து வேஸ்ட்டு, வேஸ்ட்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, அதை வந்து தூக்கி போடுறாங்க. ஃபுட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சரௌண்டிங் நம்ம சுற்றி இருக்கிற பகுதி வந்து அன்கிளீன், அன்டைடியாக இருக்கு. இந்த சர்வே கண்டக்டட், இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஃபுட் வேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் 23.9% ஆஃப் த டோட்டல் வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் த ஸ்கூல். அண்ட் ரீசைக்கிளபிள் பேப்பர்ஸ் லைக் கார்ட்போர்ட், ஒயிட் பேப்பர் அண்ட் மிக்ஸ்டு பேப்பர்ஸ் அக்கௌண்டட் ஃபார் 23.5% ஆஃப் த டோட்டல் வேஸ்ட். டு கீப் அவர் சரௌண்டிங் கிளீன் வி நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம். சர்வே எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபுட் வேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 23.9% இந்த ஸ்கூல்லே ஃபுட் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பேப்பர்ஸு, மிக்ஸ்டு பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 23.5% டோட்டல் வேஸ்ட்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். வித் ஸோ மச் ஆஃப் வேஸ்ட் லைங் எவ்ரிவேர், வாட் ஆர் யூ திங்க் தட் வி ஷுட் டூ? வி அர்ஜென்ட்லி நீட் எ ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Waste management is needed for the following reasons. The waste எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வேஸ்ட் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வி அர்ஜென்ட்லி நீட் எ ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் என்னென்னலாம் ரீசன்ஸ் எல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா, டு கண்ட்ரோல் பொல்யூஷன். பொல்யூஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், தென் சாயில் பொல்யூஷன், இதெல்லாம் வந்து திஸ் வில் பி அவாய்டட். Then to conserve natural resources. Waste disposal is important for the conservation of our environmental resources like forest, minerals and water. Then to control spread of diseases. Spread of infectious diseases can be controlled. Waste can be recycled to get products for further use. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொல்யூஷன்ஸ் கேன் பி அவாய்டட். தென் கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னு நம்ம சுற்றி இருக்கிற பகுதி லைக் ஃபாரஸ்ட்டு, வாட்டர், அதெல்லாம் வந்து க்ளீனாக இது பண்ணணும். வேஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். தென் டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். அங்கங்கே வேஸ்ட் போடுறதுனால என்ன ஆகுது, டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸோ அங்கங்கே அந்த வேஸ்ட் எல்லாம் போடாமல் ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் சொல்கிறாங்க. என் ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். ஃபர்தராக வந்து அதை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள், ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணணும். தென் வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட். த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆர் ஹோம். வி நீட் டு லேர்ன் ஹவு டு ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் வேஸ்ட். த
The following practices will be helpful to reduce waste in our home and school environment. Use reusable and recyclable bags and containers. Avoid one-time use items and use items which can be used permanently. Segregate waste into biodegradable and non-biodegradable items and hand over them to municipal and corporation people who collect them. Do not throw away your waste everywhere. Put them in dustbins and dispose them properly. Don't waste food. Waste food in schools can be collected and used to feed cattle. Organic waste can be converted into manures. So waste வந்து எப்படிலாம் ரிடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க பாத்தீங்கன்னா ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் தென் டிஸ்போசல். சோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்தே கடைப்பிடிக்கலாமே அப்படினு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் we need to learn how to reduce. எப்படி ரிடியூஸ் பண்ணலாம்? இந்த டிஸ்போஸ் பண்றோம் இல்லையா மெட்டீரியல். ஒன்ஸ் இப்போ பிளாஸ்டிக் பேக் வாங்குறோம்னா இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்குறோம்னா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போடுறோம். ஏன் தூக்கி திருப்பி அதை வந்து போடணும்? அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாமே. அதை ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கலாமே. இப்போ கிளாத் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. இன்கேஸ் அப்படியே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் அதை ரீசைக்கிள் வேஸ்டில் போட்டுடணும். So use reusable and recyclable bags and containers. So reuse பண்ற மாதிரியோ recycle பண்ற bags தான் யூஸ் பண்ணனும். Then avoid one time use items. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு dispose பண்ற itemsலாம் நம்ம யூஸ் பண்ண கூடாது. Permanent-ஆ அந்த item வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். Then segregate waste. Wasteலாம் வந்து பிரிச்சு இது பண்ணனும். நம்ம பிரிச்சு கொடுக்கணும் கார்பரேஷனுக்கு. அது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். யார்கிட்ட? முனிசிபல் கார்பரேஷன் பீப்புள் கிட்ட. டு நாட் த்ரோ தேம் யூ வேஸ்ட் எவ்ரி எங்கே இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டுறக்கூடாது வேஸ்ட்டு. அது எங்கே போடணும்? வேஸ்ட் எல்லாம் எங்கே போடணும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் தான் போடணும். கரெக்டாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும், ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். ஃபுட்டை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் தவிக்கிறாங்க. ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் ஃபுட்டு ஸ்கூல்ஸ் கேன் பி கலெக்டட் அண்ட் யூஸ் டு ஃபீட் கேட்டல்ஸ். ஸோ அந்த வேஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஸ்கூல்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபீட் கேட்டல்ஸ் த கவுக்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸு தென் அந்த ஃப்ளாஸு அந்த பேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்டட் இன்ட்டு மேன்யூஸ். மேன்யூஸ் மீன்ஸ் உரம் சொல்லலாம். செடிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உரமாக நம்ம பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.